ஃபஸ்ட் மிஷன் 9 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய பேங்க் ஹீஸ்ட்டு, ஒரு பேங்கே கொள்ளையடிச்சிட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா யாருக்குமே ஒன்றுமே ஆகாது. அங்கே வர டிரைவர் வந்துட்டு கதவை தர இல்லைன்னா ரொம்ப மோசமாயிரும் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கதவை திறந்தோடனும் போட்டு சொட்ட தலைனுக்கு தலையிலேயே அடி. இவனா சொன்னேன், தலையில் எப்படி அடி விழுந்துருக்கு பாருங்க. இப்போ உங்கள் எல்லாத்தையும் ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு நம்ம போயிட்டு பணம் திரணும். நீயாமா இப்படி கத்துற, எனக்கே பயமா இருக்குமா. ஆ சரி, உள்ள போடா, உள்ள போங்கிறல்ல. ஏன் ஏன் கத்துற? போனா மட்டும் தனியா சொல்லணுமா? போடா. இப்போ அவங்க எல்லாத்தையும் ரூமில் அடைச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம டிரைவர் போயிட்டு பேங்க் லாக்கரில் வந்து பாம் செட் பண்ணிடுவோம். அந்த பாம் எப்படி வெடிக்க வைக்கணும்னா ஒரு கால் பண்ணால் மட்டும் போதும். ஒரே பாம், மெட்ரா சிட்டியே க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து பாம் வெடிச்சிருச்சு. இப்போ போயிட்டு மொத்த பணத்தையும் நம்மளே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ பணமும் நம்மளுக்கே தான். $179,000 நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்தியன் ருபீஸில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அவ்வளோ பணம் நம்ம திருடியிருக்கோம். அதுக்குள்ளே இவர் வந்து டைலாக்லாம் பேசுவார் ஹீரோ மாதிரி. நான் மூஞ்சை பார்த்துட்டேன், எல்லாமே ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம கேரக்டர் மைக்கிள் தான், இவன் தான் மைக்கிள். அவன் வந்து நீ ஒரு நாளைக்கு 1000 விஷயங்களை மறக்க, அதில் ஒன்று தான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெவராக ஸ்விட்ச் பண்ணி நம்ம வந்து அவனை சுட்டு தள்ளிடுவோம். அதுக்கப்புறம் அவன் கதை முடிஞ்சிடும். ஆமாம், இவ்வளோ பெரிய ஹீஸ்ட் பண்ணிட்ருக்கோம், ஹீரோவாகலாம் ட்ரை பண்ணலாமா? ஆ, 3 பேர் இருக்கோம், இவர் ஒத்தாள், ஒரே ஒரு பிஸ்டல் வச்சுக்கிட்டு. இப்போ பணத்தெல்லாம் எடுத்தாச்சு, அடுத்த வேலை வந்துட்டு போலீஸ் கிட்ட வந்து தப்பிச்சு போனோம். எஸ் ஆப்வியஸாக போலீஸ் கேஸ் வர தான் செய்யும், ஏன்னா இவ்வளோ பெரிய பேங்க் வந்து கொள்ளையடிச்சிருக்கோம், போலீஸ் கேஸ் எல்லாமே. இப்போ போலீஸ் எல்லாம் சுட்டு தள்ளிட்டு நம்ம வந்து தப்பிச்சு போனோம். அதான் போலீஸெல்லாம் கொண்டுட்டு காரில் ஒரு வேலையாக ஏறிட்டோம். ஆனால் இருந்தாலும் போலீஸ்லாம் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய ஹீஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் போலீஸ் துரத்தாமையா? நம்ம டிரைவர்லாம் டென்ஷன் ஆகி காருக்குள்ளே வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாப்பில். அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க நம்மளால் ஒருத்தரை போட்டு தெளிவாங்க. இப்போ அவ்வளோதான், அவரோட கதை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 3 பேர் தான் இருக்கும். யார் யார் அப்படின்னா மைக்கிள், பிராட், டிரைவர். ஸோ அந்த 3 பேர் தான் இருக்கும். ஸோ அந்த 3 பேரை வச்சு தான் இப்போ நம்ம வந்து கேம் ஓட்டணும். அண்ட் கண்ட்ரோல்ஸும் நம்மகிட்ட வந்துடும். ஸோ அப்போ பிளான் படி சாப்பரில் ஏறி சாப்பர் வழியாக தப்பிச்சு போனோம். காரில் போயிட்டுருக்கும் போதே கார் ட்ரெயினில் எடுத்து ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, நம்ம ஆளுங்கள்லாம் வந்து தப்பிச்சிட்டாங்க, நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை. இப்போ கார்லேருந்து இறங்கி டைரெக்டாக சாப்பருக்கு போயிடலாம் அப்படின்னு 3 பேர் நடந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு பிராடை வந்து ஷூட் பண்ணிடுவாங்க. இப்போ பிராடோட கதையும் முடிஞ்சது. இப்போ மிச்சம் 2 பேரும் மைக்கிளும் டிரைவரும் தான். அண்ட் மைக்கிளையும் வந்து ஷூட் பண்ண ட்ரை தான் பண்ணுவார். பட் ஆனால் புல்லட் வந்து பட்டிருக்கே பட்டிருக்காது. பட் இருந்தாலும் மைக்கிள் வந்து நடிப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பணத்தையும் இவரே வந்து தனியாக அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஒரு பிளானு. முதுகில் குத்திட்டுல எனக்கு. அதே மாதிரி நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், பண பேக் வந்துட்டு மைக்கிள் கிட்டேயும் பிராடு கிட்டையும் தான் இருக்குது. டிரைவர் கிட்ட ஒரு பேக் கூட இல்லை. ஸோ அதனால் வந்து அவர் எப்படியும் வந்து போலீஸ்காரங்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுவார். கொஞ்ச நேரம் கழித்து மைக்கிளுக்கு இறுதி சடங்கெல்லாம் நடந்துட்டுருக்கோம். ஆனால் மைக்கிள் தான் வந்து சாகவே இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மைக்கிள் இங்கே தான் இருக்கான். இப்போ இங்கே எவ்வளோ கேஷுவலாக நின்று சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து GTA 5 அப்படி சொல்லி டைட்டிலே போடுறாங்க. இதுக்கு மேலே தான் கேமே ஆரம்பிக்குது. 9 வருஷம் கழித்து மைக்கிள் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட முன்னாடி தன்னோட மகன் ஜிம்மியை பற்றி, மகள் ட்ரேசியை பற்றிலாம் பயங்கரமாக புலம்பிகிட்டு இருப்பார். எனக்கு அந்த சொகுசு வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருப்பார். இப்போ தான் வந்துட்டு கேமோட 3rd மெயின் ப்ரோட்டகனிஸ்டான ஃப்ராங்க்லின் அப்படி சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இந்த டைமில் ஃப்ராங்க்லின் அண்ட் லமார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், அந்த ப்ளூ சட்டை போட்டவன் தான் அந்த ஃப்ராங்க்லினு, பச்சை சட்டை போட்டவன் வந்து லமாரு. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா பேசிக்காக ரீப்போ ஜாப்ஸ் பண்ணுறாங்க. ரீப்போ ஜாப்ஸ் அப்படின்னா வண்டிக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டலை அப்படின்னா தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதை வந்து யாரு கீழே இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னா சிமையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓனர் கீழே அந்த வேலையை செய்கிறாங்க. பேரை பார்த்தீங்களா, சிமையானு சேமியான்ட்டு. சரி, அவங்க ஓனர் பேர் எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு? சரி, இப்போ அந்த மாதிரி தான் வந்து 2 காரை வந்து தூக்கிட்டு போகிறானுங்க. ஃபைனலாக கார் ஒரு இடத்துல வந்து நின்றதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் வந்துடும். லமார் வந்துட்டு போலீஸ் கேஸ்லாம் நீயே பார்த்துக்கோ, அப்புறம் காரை வந்து டீலர்ஷிப்புக்கு மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கசால்ட்டாக போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே 2 ஸ்டார் இருக்குது. 2 ஸ்டாரையும் வந்து நம்ம தான் வந்து லூஸ் பண்ணோம். ஸோ அது ஒன்றும் பெரிய பஞ்சாயத்துலாம் இல்லை, லூஸ் பண்ணிடலாம் போலீஸ் கேஸெல்லாம். போலீஸ் கேஸ்லாம் லூஸ் பண்ணிட்டு கடையில் காரை நிறுத்திட்டு பார்த்தா அங்கே மைக்கிள் பையன் ஜிம்மி வந்துட்டு செமையான்கிட்ட வந்து புது கார் வந்து வாங்கிட்டு இருப்பான். அண்ட் மைக்கிள் பையன் ஜிம்மியும் வந்து கார்லாம் வாங்கிடுவான். கார்லாம் வாங்கினோன்னா லமார் வந்துட்டு ஃப்ராங்க்லின் கிட்ட என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ நம்ம வந்து அவனை ட்ராப் பண்ண தான் இப்போ போயிட்டுருக்கோம்.
லமாரை ட்ராப் பண்ண உடனேயுமே மிஷன் வந்து முடிஞ்சிடும், ஃப்ராங்க்லின் அண்ட் லமார் அப்படிங்கிற மிஷனு. அண்ட் ஃப்ராங்க்லின் வந்து இப்போதைக்கு அவனோட ஆன்டி வீட்டில் தான் தங்கிட்டுருக்கான், அவனுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஓன் ஹவுஸுமே இல்லை. ஸோ அந்த மிஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது குறைகள் நினைக்கிறது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் மாற்றிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், பாய்.